வணக்கம், வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் வழக்கம் போல் நேற்றைய நாளுக்கான கேள்வி, அதனுடைய பதில், அப்புறம் இந்த நாளுக்குரிய கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த வசனத்தை யார் சொன்னது அப்படின்னு சொல்கிறத பற்றி தான் கேள்வி. மிகச்சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி பீட்டர் எழுதுகிறாருங்க. பேதுருக்கு எழுதின நிருபத்தில் இதுக்குரிய ஆன்சர் வருது. அநேகர் மிக மிக சரியான ஆன்சர் பீட்டர்னு சொல்லியிருந்தீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடன் ஊழியர், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்த காலத்திலேயே ஒரு பேதுரு இருக்கிறாரு, அது நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேதுருனுடைய தாராள மனப்பான்மை நம்மளுக்கு தெரியுதுங்க. பவுலை பற்றி நம்முடைய பிரியமான சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி ஊழியம் செய்கின்ற ஒரு உடன் ஊழியனை அவர் பாராட்டுகிறாருங்க. அவர் சொன்ன விஷயத்தை மேற்கோள் காட்டுறாரு. ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இல்லை? நம்ம கூட இருக்கிறவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். நம்ம கூட ஊழியம் செய்கிறவங்கள, நம்ம கூட வேலை செய்கிறவங்கள, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் அவர்களையும் அவருடைய வார்த்தைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களையும் என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்லும்போது, அப்பா உனக்கு சொல்லியிருக்காரு இல்லையா, அதை தானே நானும் உனக்கு சொல்கிறேன். அம்மா உனக்கு சொல்லியிருக்காங்கல்ல, அது தானே நான் மகனை நான் உனக்கு சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். அன்பின் நிமித்தமாக நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி பேதுரும் அதான் சொல்கிறாருங்க. நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் அப்படின்ட்டு ரொம்ப அழகான வசனம் இல்லை? எந்த ஒரு சூழ்நிலையில், எந்த ஒரு மனநிலையில் இதை எவ்வளோ அழகாக நேர்த்தியாக எழுதியிருக்கிறார் பாருங்கள். நாம் ஒருவரை ஒருவர் தாங்குவோம், ஒருவரை ஒருவர் போற்றுவோம், கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒருவர் ஒருவர் நாம் அன்பு செலுத்துவோம், ஒருவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளுவோம். வாங்க, நாம் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்கலாம். இந்த நாளுக்குரிய கேள்வி நான் பார்த்தீங்கன்னா பழைய பாட்டிலேருந்து எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பகுதி நீதிமொழிகள்லேருந்து எடுத்திருக்கேன். எந்த காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ இலச்சையை உண்டாக்குகின்ற மகன். நீதிமொழிகளில் பார்த்திங்கன்னா நிறைய அட்வைஸ் வருதுங்க. இது கூட ஒரு நல்ல அட்வைஸ் தாங்க. நம்ம ஏற்ற காலத்தில் ஏற்ற விஷயத்தை நம்ம செஞ்சு ஆகணுங்க. அது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களை நாம் நிச்சயமாக செய்யணும். பைபிளில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது, எந்த காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன். நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? கேள்வியை நான் திரும்ப வாசிக்கிறேன். எந்த காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ இலச்சையை உண்டாக்குகின்ற மகன். ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் மற்ற எல்லா வீடியோவையும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களுடைய பைபிள் சார்ந்த கேள்விகளை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அந்த கேள்விகளை நம்ம பைபிள் உலகம் சப்ஸ்கிரைபர்ஸோடு ஷேர் பண்ணலாம். நிறைய பேர் நீங்கள் மிக மிகச்சிறந்த ஆன்சர்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க, ரெஃபரன்ஸோடு ஆன்சர் பண்ணுறீங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒரு கேள்வி ஒரு நேயர் அனுப்பியிருந்தார், தன் வாயால் கெட்ட மனிதன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேள்வியை நான் அப்படியே நம்ம பைபிள் உலகம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நீங்கள் டிஃப்ரெண்டான ஆன்சர்ஸை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. ஒவ்வொரு ஆன்சர்ஸும் ஒவ்வொரு ஆங்கிளில் மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறது. அதுபோல் உங்களுக்கு பைபிளில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதை நம்ம பைபிள் உலகம் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம். நாம் பைபிளை தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கலாம். இந்த கேள்வியை நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஒரு சின்ன விஷயத்தை ஒரு நாளைக்கு கற்றுக்கொள்ளட்டும். பைபிளை எடுப்பதற்கு இந்த வீடியோ ஒரு சின்ன கருவியாக இருக்கட்டும். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நான் ஒரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.